அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராமாயணம் நமக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணங்களை காட்டுகின்றது. குறிப்பாக ராமன் சீதை ஆகிய இருவரும் திவ்ய தம்பதிகள்தான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், நிச்சயமாக ராமாயணத்தை உற்று கவனித்தால் ராமனோ சீதையோ லௌகீக சுகபோகத்திலே வாழ்நாள் முழு இருந்தார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சோதனையிலே தான் அவர்கள் வாழ்க்கை முழு நடந்திருக்கிறது. சிறு வயதில் முதல் இறுதி காலம் வரை பல்வேறு சோதனைகளுக்கு, சிக்கல்களுக்கு இருவரும் ஆளாகி இருந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தபோதும் கூட இருவருமே தர்மத்திலிருந்து வழுவாமல், நற்சிந்தனையிலிருந்து வழுவாமல், எவ்வித சாக்குப்போக்கு சொல்லி சமரசம் செய்து கொள்ளாமல், ஒரு உயர்ந்த மனிதன் உயர்ந்த சிந்தனையோடு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது அறிகின்றோம். 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றது, சீதையை கடத்தி கொண்டு போனது, அங்கே இலங்கையிலே சிறையிலே சீதை அவஸ்தைப்பட்டது, பின்னர் மீண்டு வந்த பின்னும் கூட காட்டுக்கு அனுப்பப்பட்டது, சீதை நெருப்பிலே இறங்கி தன்னுடைய தூய்மையை வெளிக்காட்டியது. இப்படி ஒவ்வொரு செயலிலும் கூட இருவருமே துன்பங்கள் வந்தபோதெல்லாம் அவர்கள் அதை கடந்து நின்று தங்களுடைய தூய்மையை, மேன்மையை உலகுக்கு வெளிக்காட்டினார்கள், புரிய வைத்தார்கள் என்பதை நாம் வருகின்றோம். இராமாயணமும் மகாபாரதமும் நம் நாட்டினுடைய நம்முடைய இதிகாச வழிகாட்டி என்றாலும் கூட, மகாபாரதத்தை விட இராமாயணம் என்பது உள்ளபடிக்கே அவன் ராமன் தர்மதி திருவுருவுதான் என்றாலும் கஷ்டங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்களையே அனுபவித்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்போது ராமன் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பட்டாலும் கூட அடிப்படையில் தர்ம சிந்தனை தவறாமல், வழுவாமல், நின்று நிலைத்து கஷ்டங்களை கூட தவமாக மாற்றி பொன்னொளிர் ராமனாக விளங்கினான் என்று அறிகின்றோம் அல்லவா. இந்த கருத்தைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இந்த குறளிலே படம் பிடித்து காட்டுகின்றார். அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு என்று தவம் என்ற அதிகாரத்தின் 267வது குறளிலே நம்முடைய தெய்வப் புலவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். சுடச்சுடரும் பொன் போல், அதாவது நெருப்பில் இட்ட பொன் ஆனது, தங்கமானது, அதனுடைய மேலே பட்டிருக்கின்ற மற்ற உலோக விஷயங்கள் எல்லாம் உருகி வெளியேற எப்படி அந்த தங்கம் ஒளிவிடுமோ, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும், எப்படி அந்த பொன் ஒளிவிடுகிறதோ அதுபோல துன்பம் சுடச்சுட நோர்கிற்பவர்க்கு என்று சொல்லுகின்றார். அதாவது யாரெல்லாம் தவம் செய்கின்றார்களோ, அத்தகைய புனிதர்கள் தவம் ஏற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு துன்பங்கள் அடுக்கி வந்தாலும் கூட, அத்தகைய துன்பங்கள் என்பது அவர்கள் தவத்தை விடாமல் இருப்பதற்கு உள்ள உறுதி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகின்றார். எத்தனை துன்பம் அடுக்கி வந்தாலும் கூட எப்படி சுடச்சுட பொன் மீண்டும் அதிகமாக ஒளி விடுகிறதோ, அதே போல இவர்கள் தவத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு தவ வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் உறுதியாகின்றார்கள். துன்பங்கள் என்பது அவர்களை உறுதிப்படுத்துகிறது. இடர்கள் எம்மை இரும்பாக்கிடுமே என்ற ஒரு பாடல் உண்டு, பாடல் வரி உண்டு. அப்படி துன்பங்கள் கூட தவசிகளுக்கு வரமாகின்றது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தகைய துன்பங்களை கூட அவர்கள் எல்லாம் தவத்தினுடைய ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையில் என்பது சுகதுக்கம் இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம்தான். சுகமாகவே மட்டும் இருந்தால் கூட சலித்துவிடும் வாழ்க்கையிலே. முழுவதும் வாழ்க்கை முழுவதும் கூட துன்பம் என்றால் யாருக்கும் அப்படி துன்பம் இருக்காது. ஆனாலும் கூட சான்றோர்கள், உயர்ந்த சிந்தனையாளர்கள், பொறுப்பானவர்கள் துன்பங்கள் அடுக்கி வந்தால் கூட தெய்வத்திடம் அந்த பாரத்தை விட்டுவிட்டு தாம் செய்ய வேண்டிய கடமையை வலுவாக செய்து வருகின்ற காரணத்தினாலேயே அவர்கள் எல்லாம்
துன்பத்தை கடந்து நின்றிருக்கின்றார்கள். அந்த துன்பமே ஆரம்பத்தில் அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் கூட பின்னாளிலே வரமாக மாறி அவர்கள் மேன்மை அடைவதற்கு உதவி இருக்கிறது என்று தவசிகள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அத்தகைய சான்றோர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தால் சலித்து கொள்ளாமல் வேதனைப்படாமல் உறுதியாக நின்று கடமையாற்றுவோம் என்பதை வள்ளுவர் நமக்கு சொல்வதை நினைவு கொள்வோம். திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.